ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொரக்காய் கிரேவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வடை சட்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, 1/2 டீஸ்பூன் பக்கம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாமே பொரிஞ்சிருச்சு நல்லாவே. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வெங்காயம், அதாவது 1 வெங்காயம் வந்து பொடி பொடியாக அறுத்து சேர்த்துக்கோங்க. அதையும் அதை நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 தக்காளி நல்லா பெருசு பெருசாக அறுத்து வச்சுக்கோங்க. அந்த தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் வதங்கிருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றி அரைச்சிருங்க, நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. ரொம்ப சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதே வடை சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு இதை அடுப்பில் வச்சு வேக வச்சுட்டே இருங்க. இது நல்லா வேகிற அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, சொரக்காய் வந்து பொடி பொடியாக அறுத்து வச்சுக்கோங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு அழகாக இந்த மாதிரி சின்ன சின்ன அறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சொரக்காவை நம்ம வேக வெந்துட்டுருக்கிற குழம்புல வந்து போட்டுடலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பாருங்கள் நம்ம வேக வச்சுருக்குறோம், ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த சொரக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம நல்லா வேக விடணும். எந்த அளவுக்கு வேகணும்னா, இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம வந்து வேக விடணும். இதுக்கு 15 நிமிஷம் கட்ட ஆகும். எல்லாம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி கிடச்சிரும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணானா, அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். இந்த கிரேவி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாப்பாடுக்கு வச்சுக்கலாம், தோசை, சப்பாத்தி, புரோட்டா கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சொரக்காய் வந்து நிறையா நம்ம செஞ்சுருக்குறோம். சொரக்காய் வச்சு சாம்பார் செஞ்சுருக்குறோம், பொரியல் செஞ்சுருக்குறோம், குழம்பு வச்சுருக்குறோம். ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம கிரேவி வந்து அவ்வளோக்கா செஞ்சுருக்க மாட்டோம். சொரக்காய் வந்து ரொம்பவே ஹெல்தியான ஒரு வெஜிடபிள். நம்ம அதை வந்து எப்பயுமே நம்ம சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கணும். அது வந்து நம்ம அதிகமாக நம்ம விரும்ப மாட்டோம், இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம கிரேவி செய்கிறப்ப அது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.